இவ்வளவு அநீதி பண்ணிட்டீங்களே மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர் செல்வத்துக்கு பயந்துங்கிறதா என்னோட ஆர்குமெண்ட். இன்னைக்கு நான் மனசாட்சி படி சொன்னா டாக்டர் ராமதாஸ் பின்னாடி ஒன் தேர்ட் வன்னியர் திரண்டதுதான் திமுக அண்ணா திமுக வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த கிரெடிட்டும் ராமதாஸுக்கு சேருங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. நாலாவது, நாம் தமிழர் ஒரு சின்ன ஷேர் எடுத்துக்குவாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்கிறது தெரியுது. பாமக எதிர்ப்புல திருமாவளவன் கேட்லிஸ்ட் போல் சாட்டு திமுகவுக்கு போன வாக்குல வந்து திருமாவளவனுக்கு சீட் இல்ல கொடுக்கல அது இதுன்னு சொல்லி அண்ணா திமுக அரசுக்கும் எனக்கும் பிரிச்ச உள்ள பிரச்சனை. நீங்க வந்து 10.5 கொடுக்குறீங்க, அது வந்து வன்னியருக்கு நியாயம்னே நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்டாலின் இந்த அலையன்ஸ் அப்படியே சமூக நீதி மத சார்பின் பண்ணி அப்படிதான் நான் கண்டி பண்றேன். அதுல வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறல, தப்பு இல்லையே. அண்ணா திமுக பொறுத்தளவுல அவங்களும் வன்னியர் ஓட்டுக்கு தான் களத்துல நிற்கிறாங்க. ரெண்டாவது இடம் அண்ணா திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுறேன். எம்ஜிஆரும் கொடுக்கல, ஜெயலலிதாவும் கொடுக்கல, என் கலைஞர் கருணாநிதி உட்பட யாருமே கொடுக்கல. ஸ்டாலின் கொடுத்து அந்த ப்ரோ வன்னியர் இதை அவர் பண்றாரு. ஒன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டுடே வி ஹேவ் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சரி, அப்போ இந்த எலெக்ஷன், இந்த ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன், 7 மாவட்டத்தை வந்து வன்னியர் தான் டிசைட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? வன்னியர் ஓட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் வந்துட்டுங்கிறது உண்மை. திமுக வன்னியர் அரசியல் பண்ணது 10.5 கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த சீர்மரமினர் வந்து ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, அதுல மறவர் சீர்மரமினர் இருக்காங்க, கொண்டையங்கோட்டை மறவர்கள், மொத்த மறவர் பாப்புலேஷன் என்னன்னு அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில இருந்தே ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சுனில் டீம் கொடுத்த ரிப்போர்ட்டும் பிரசாந்த் கிஷோர் டீம் கொடுத்த ரிப்போர்ட்டும் தெள்ள தெளிவா அந்த அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில இருக்க அந்த ரிப்போர்ட்டே தெரியும். பிரமலை கலர்களுக்கு பாப்புலேஷன் என்னன்னு ஐயா அவர்களுக்கு தெரியும். அதுல வந்து இவங்க ரெண்டோரும் ஓரளவு ஒன்னா ஒரே தன்மையில இருந்தாலும் கூட வலையர்கள் இருக்காங்க, அவங்க தனித்தன்மையோட இருக்கிறாங்க, அவங்க பாப்புலேஷனும் இங்க அவங்களுக்கு திமுகத்துக்கு தெரியும். அதே போல மீனவர்கள், பருவராஜ குல மீனவர்களும் எம்பிசியில அவங்க வந்து சீர்மரபினர் இதுல வரமாட்டாங்க. ஆனா எம்பிசி அந்த சீர்மரபினர் கூட டிஎன்சி பிளஸ் எம்பிசிக்குள்ள அவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தாப்புல வந்து வண்ணார்கள் வந்து அவங்களும் எம்பிசிக்குள்ள இருக்கிறாங்க. இதுதான் எனக்கும் அந்த பிரிச்ச அதிமுக அரசுக்கும் எனக்கும் பிரிச்ச உள்ள பிரச்சனை. நீங்க வந்து 10.5 கொடுக்குறீங்க, அது வந்து வன்னியருக்கு நியாயம்னே நான் சொல்லிட்டேன். ஏன்னா ராமதாஸுக்கு முன்னாடி இதை நான் வன்னியருக்கு நல்லது நடக்கணும்னு ராமதாஸ்க்கு சொன்னேன். ராமதாஸுக்கு மனச்சாட்சி இருந்தா அதை பேசுவாரு. உண்மையிலே மனச்சாட்சி உள்ள மனிதர்னா வன்னியருக்கு அதிகாரம் கிடைக்கும்னு ரவீந்திரசாமி சொன்னானா சொல்லலையா? நீங்க அதை முன்னெடுத்து போகக்கூடிய அளவுக்கு துணிச்சல் மனவெளியும் இல்லாம இருந்தீங்களா? துணிச்சலோட இருந்தீங்களான்னு மனச்சாட்சியோட வெளியே வந்து டாக்டர் ராமதாஸ் பேசிட்டு அப்போ உண்மை வெளியே வரும். நான் வந்து வன்னியருக்கு கொடுத்ததை வந்து நான் அதை வரவேற்க தான் செய்யும். அதுக்கு முன்னாடியே டாக்டர் ராமதாஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா என்ன பிரச்சனைனா 2.5 ஒரு குரூப்பை வச்சு இது பண்ணது மாதிரி நீங்க இந்த 7 வந்து 2 பிரிச்சிருக்கலாமே. வண்ணார், பருவராஜ குல மீனவர் போன்ற சமூகங்களுக்கு, வலையர் போன்ற சமூகங்களுக்கு நியாயம் பண்ணிருக்கலாமே. இவ்வளவு அநீதி பண்ணிட்டீங்களே மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர் செல்வத்துக்கு பயந்துங்கிறதா என்னோட ஆர்குமெண்ட். இன்னைக்கு நான் இதே நிகழ்ச்சியில்தான் பன்னீர் செல்வத்தோட மெரிட்ஸ சொல்றேன். இதே நான் சொல்றதுக்கு என்னைக்கும் தயங்கக்கூடியவும் இல்லை. இதுதான் எனக்கும் அதிமுக அரசுல அந்த கடைசி நேரத்துல வந்த பிரச்சனைக்கே இந்த காரணம் தான். வண்ணார், வலையர், பருவராஜகுல மீனவர்களுக்கு நீங்க நீதி வழங்கல, அவங்கள காலி பண்ணிட்டீங்க, டிரான்ஸ்பரண்டா பண்ணிருக்கலாங்கிறதான் என்னோட இது. மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்கனவே அவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சொன்ன ப்ராமிஸ் தான். அவர் வந்து ஹோமோஜினியஸ் என்டிட்டி வன்னியர் 13% இருக்கிறாங்க. அப்போ அது அதை வந்து கரெக்டா பண்ணி அறகுறையில இருக்கிறத வந்து கிளியர் பண்ணி ப்ரோ வன்னியர் பண்ணுவாரா? இந்த சீர்பரம்பினர் அதுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு இடையில சீர்மரம்பினர் அல்லாத ஜாதிகளுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன், அது பிரச்சனை. அது வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், இந்திய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அப்போ அவர் ப்ரோ வன்னியர் பண்ணணுங்கிற இதுல வந்து திமுகவும் தெளிவா முடிவெடுத்துட்டாங்க. துரைமுருகனுக்கே 2 கொடுத்து, ஒரு கட்சியில வன்னியர் போன்ற பெரிய ஜாதிக்கு 2 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. காமராஜ் எல்லாம் முக்கிய பொறுப்பே கொடுக்க மாட்டாப்புல, யாருமே கொடுக்கல. அண்ணாவும் கொடுக்கல, எம்ஜிஆரும் கொடுக்கல, ஜெயலலிதாவும் கொடுக்கல, என் கலைஞர் கருணாநிதி உட்பட யாருமே கொடுக்கல. ஸ்டாலின் கொடுத்து அந்த ப்ரோ வன்னியர் இதை அவர் பண்றாரு. அந்த மணிமண்டபம், கோவிந்தசாமிக்கு இது எல்லாமே வந்து வன்னியர் ஓட்டுக்கு ஸ்டாலின் ஒரு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி அண்ணா திமுக வந்து 10.5 கொடுத்தாங்க. அடுத்தாப்புல சிவி சண்முகம் வெரி பவர்ஃபுல்லா இருக்காரு, வீரமணி பெரி பவர்ஃபுல்லா இருக்காரு. அப்போ 2 பவர்ஃபுல் லோக்கல் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து சிவி சண்முகம், பாமக துணைத் தலைவர் போன்றவங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறாரு. அவங்களும் வன்னியர் அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து பாமக, அவங்க சுமார் 4% ஓட்டு அவங்களுக்கு எடுத்தா கூட இந்த பெல்ட்டுக்குள்ள ஆவரேஜா 12% இருக்குது.
வெள்ளூர் அந்த பகுதியில் கொஞ்சம் குறவு, விழுப்புரத்தில் ரொம்ப அதிகம், செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் 12% ஆவரேஜா ஒரு 12% ஓட்டு அவங்களுக்கு, இதான் ஒரு மெயின் ஏரியா வாட்டு அவங்களுக்கு இருக்கு. ஸோ மூணு கட்சிகளும் வன்னியர் ஓட்டுக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் முனைப்பை கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல வன்னியர் ஓட்டை வந்து நான் வன்னியர்களை வச்சு ஜெயித்திரலான்னு காமராஜ் போன்றவங்க வந்து 52 52 காமராஜ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, அவர் தான் காங்கிரஸ், அது அவர் சொன்ன மாதிரிதான் டிக்கெட் கொடுத்தாங்க. ரெண்டு வன்னியர் தான் டிக்கெட் கொடுத்தாரு, அவர் நாலு நாடாருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு. அவருக்கு எதிர்கோஷியை சேர்ந்த தகுதியானவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுக்கல, தையல் ஆயத்தனு கொடுக்கல, கான்ஸ்டியூன் கமிட்டி மெம்பரு கே டி கோசல்ராம் மிகப்பெரிய தியாகி கொடுக்கல, இது ஆதிமூல நாடார் கொடுக்கல, வன்னியர்களுக்கே ரெண்டு தான் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருந்த வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பார்ட்டியான திமுக வன்னியர் நம்பி அரசியல் பண்ணுறாங்க, நம்பர் டூ பார்ட்டியான அண்ணா திமுக வன்னியர் நம்பி அரசியல் பண்றாங்க, வன்னியர் பெல்ட்டுக்குள்ள மூணாவது கட்சியான பாமக வன்னியர் நிறுவனர், வன்னியர் இளைஞரணி தலைவர், வன்னியர் மாநில தலைவர், அஞ்சு எம்எல்ஏக்களும் வன்னியர், ஒரு ஜாதிக்கு 10% வேணும்னு கேட்கக்கூடிய கட்சிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசியல்ல வன்னியர் வந்து எண்ணிக்கை இருக்கிறாங்க. நான் அதை ஒண்ணு தப்புன்னு சொல்ல மாட்டேன், நம்பர் ஒன் கட்சியாட்டம் இருக்கிறாங்க. அன்னைக்கு முக்குலத்தோரை வந்து காமராஜர் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணது வன்னியருக்கு எதிரான ஒரு அரசியல் இது அவர் பண்ணார். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாருமே புரோ வன்னியர் பண்ணிதான் தீரணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் சுமார் 30% ஓட்டு உள்ள வன்னியர்களுக்கு வந்து எல்லாரும் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, இது கண்ணெதிராக தெரியுது. 70% அதர் காஸ்ட் இருக்கிறாங்க, அதுல தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்க ஒரு 10% கிட்ட இருப்பாங்க, அதுல வந்து பரையர் சமூகம் தான் பெரிய அளவுல வன்னியர்களுக்கு இணையாட்டே இருப்பாங்க. ஸோ வன்னியர் ஓட்டு இங்க முக்கியத்துவமானது, வேட்பாளர்களும் வன்னியரை தான் எல்லா கட்சியும் பெருமளவுல ப்ரிஃபர் பண்றாங்க, இது வந்து வெளிப்படையா தெரியுது. அதுக்கு காரணம் மனசாட்சி படி சொன்னா டாக்டர் ராமதாஸ் பின்னாடி ஒன் தேர்ட் வன்னியர் திரண்டதுதான் திமுக அண்ணா திமுக வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த கிரெடிட் ராமதாஸுக்கு சேருங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்ல. சார், ப்ரோ வன்னியரா இருந்தா டிஎம்கேக்கு இது வந்து டிஸ்அட்வான்டேஜா போகாதா சார்? ஏன்னா வந்து ஏடிஎம்கே நம்ம வந்து பார்த்தோம், 2021 எலெக்ஷன்ல ப்ரோ வன்னியரா போனதுனாலதான் வந்து லூஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ், அதனாலதான் அமைஞ்சது. இப்ப வந்து டிஎம்கே அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஏன்னா அடுத்த அதர் கம்யூனிட்டிஸ் அது வந்து கோபப்பட மாட்டாங்க. அதாவது அவங்க ப்ரோ வன்னியர் பண்ணாலும் பொதுத்தள வன்னியர்களை தான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. துரைமுருகன் வன்னியர்னாலும் அந்த ஒரு அந்த ஆரம்ப கட்டத்தில இருந்தே திமுகவில இருந்து எல்லா ஜாதிகளோடும் இணைந்து இருக்கக்கூடிய வன்னியரை தானே அவங்க பண்றாங்க. இன்னொன்னு சொல்றேன், துரைமுருகன் ஜாதி அரசியல் பண்ணாருன்னா மற்ற ஜாதிகள் கதிரானதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப வந்து திருமாவளவனுக்கு எதிராக அரசியல் பண்ணி ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு எதிராக போனனாலதான் ததிக்குணத்துவம் போட்டாரு, அவர் கட்சிக்காரங்க ஏதோ எதிர்த்து ஒர்க் பண்ணலன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரோட ஜாதி அரசியல் கிடைக்கக்கூடிய ஒரு பின்னடைவு தான் இந்த இது. பொதுவா திமுகவில புரிஞ்சுப்பாடி பன்னீர் செல்வம் பொதுத்தள வன்னியர், சிவசங்கர் பொதுத்தள வன்னியர், துரைமுருகன் பொதுத்தள வன்னியர், அதை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு துறைமுருகனுக்கு இருக்கு. இல்லைன்னா அவர் குடும்ப அரசியல் வந்து முடிச்சு வைக்கப்படும் வெள்ளூர்ல ஜாதி அரசியல் பண்ணாருன்னா. பட் இந்த திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து பொதுத்தள அரசியல் தான் பண்ணக்கூடியவங்க, அதனால அவங்கள நீங்க வந்து ஒரு பொதுவா தான் பார்க்க முடியுமே தவிர ஜாதி அரசியல் ஆட்களாட்ட நம்ம பார்க்க முடியாதுங்கிற அடிப்படை தான் திமுக வந்து அவங்க கட்சியிலே எல்லாரோட இணைஞ்சு பாடுபடக்கூடிய வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கிற பார்வையில தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி சி வி சண்முகமும் பொதுத்தள வன்னியர் தான், வீரமணியும் பொதுத்தள வன்னியர் தான். என்ன பிரச்சனை வந்ததுன்னா பாமக கூட சேர்ந்து அந்த 10.5க்கு இங்க ஒர்க் பண்றவங்க அம்மா ஜெயலலிதா உயிரோடு இருந்தா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லும் போது அந்த ஒரு எதிர்ப்புல வன்னியர்கள் ஓட்டு போட்டும் பிற ஜாதிகள் ஓட்டு போடாம ரெண்டு பேருமே அந்த இடத்துல தோத்து போயிடுறாங்க, சம்பத்தும் அது தோத்து போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஒண்ணு திமுக கூட்டணியில கொண்டு வரலையே, அவங்க ஏற்கனவே உள்ள கூட்டணியை தானே கொண்டு வராங்க. அது ஒரு பாலிசி அடிப்படையில ஒரு ஜோதி பாசு மாதிரி ஒரு ஒரு இஎம்எஸ் நம்பூதிரி பாடு மாதிரி ஸ்டாலின் இந்த அலையன்ஸ் அப்படியே சமூக நீதி மத சார்பின் பண்ணி அப்படிதான் கண்டி பண்றாரு. அதுல வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறல, தப்பு இல்லையே. வன்னியர் சமுதாயத்துக்கு திமுகவுக்கு உழைச்ச ஒரு சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி எதிர்ப்பு போட்டுள்ள ஒரு ஜாதி கட்சியை சேர்த்து வச்சு 2011 தோத்த மாதிரி எல்லாம் தோக்கதுக்கெல்லாம் துறைமுகம் சொன்னாலும் ஸ்டாலின் அதுக்கு ரெடியாக மாட்டார். ஓகே சார், லாஸ்ட் க்வெஸ்சன். இப்ப நீங்க சொன்னீங்க மூணா பிரிய போகுது வன்னியர்ஸோட ஓட்டு, யாரு அதை ஜாஸ்தியா கேப்சர் பண்ணுவாங்க? அப்படி அவங்க ஜாஸ்தியா கேப்சர் பண்ணாங்கன்னா அவங்க உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? லாஸ்ட் க்வெஸ்சன் சார். அந்த ஓட்டு ஒரு மெயின் ஓட்டே தவிர அதுல வந்து பாமகவே கேப்சர் பண்றாங்கன்னு கூட எடுத்துக்கணும். வைங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுடுங்க, திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஜாஸ்தியா வாங்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி முடிவுக்கு வரல, அப்படி வச்சுடுங்க. ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்னு வாங்குவாங்க, நாம் தமிழரையும் கில்லிங் சைலன்ஸ் பண்ணாண்டா அவங்களுக்கும் குறிப்பிடத்தக்க அளவு வன்னியர் இளைஞர்கள் தமிழ் தேசியத்துல இருக்கிறாங்க. பாமக வந்து அதுல நம்பர் ஒன் ஆட்டே வாங்கிட்டாங்கன்னு வைங்க,
நான் ஒரு உதாரணம் சொல்றேன், மற்ற ஜாதி ஓட்டு அவங்களுக்கு எங்க கிடைக்கும்? அப்போ வன்னியர் ஓட்டுல ஒன் தேர்ட் வாங்கினாலே ஒரு 10-12% ஓட்டு தான் அது வரும். 12% ஓட்டை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 40% இருப்பாங்க, அந்த வெள்ளூர்ல கொஞ்சம் கம்மி, நாயுடுவோம் இன்னொரு ஜாதி, முதலியாரும் கணிசமா இருக்காங்க, ராணிப்பேட்டை சைட்ல முஸ்லீம் இருக்காங்க, வன்னியர் கணிசமா இருக்காங்க. டோட்டலா ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ல 30%, 2 டிஸ்ட்ரிக்ட்ல 35%, 1 டிஸ்ட்ரிக்ட்ல 40% நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட அந்த 13% அம்பாசங்கர் கமிஷன் அந்த ரேஞ்சில தான் வைக்கிறேன். 35% வன்னியர் இருக்காங்க, அதுல மேஜரா மூணா பெரியது, நாலாவது நாம் தமிழர் ஒரு சின்ன ஷேர் எடுத்துக்குவாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்கிறது தெரியுது. எல்லா பூத்திலையும் அவங்களுக்கு பரவலா ஓட்டு இருக்குது, அதுல கொஞ்சம் வன்னியர் பூத்திலையும் அவங்களுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்குங்கிறத நம்ம ஓரங்கட்ட முடியாது. எனிவே அந்த 35% வன்னியர் ஓட்டுல இவங்களுக்கு வந்து 15% கிடைச்சிட்டுன்னு வைங்க, மீறி திமுகவுக்கு ஒரு 9, மற்றவங்க எல்லாம் குறைவா கிடைக்குதுன்னு வைங்க, இவங்களோட குறைவா கிடைக்குதுன்னு வைங்க, அப்படியே கிடைச்சிட்டாலும் கூட சரி, அப்போ பெரிய டிஸ்ட்ரிக்ட்னா 40% இருக்கக்கூடிய விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல 40% வன்னியர்ல 50% எடுத்து 20% ஓட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, வெற்றி பெறதுக்கு போதுமா? அப்படி வன்னியர்லாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றிருந்தா அவங்க இவரு அன்புமணி ராமதாசே ஜெயிக்கல, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலையே, இதோட அதிகமா வன்னியர் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதி தருமபுரி இல்ல, அங்க ஜெயித்து காட்டிக்கணுமே. சிதம்பரத்துல இதோட அடர்த்தியா இருக்கிறாங்க, அரக்கோணத்துல இருக்கிறாங்க, சோளிங்கர்ல இருக்கிறாங்க, ஜெயங்கொண்ட சோழபுரத்துல இருக்கிறாங்க, ஆண்டிமடை இப்ப தொகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில இருக்கிறாங்க. அப்ப இந்த பகுதியில விழுப்புரம் பகுதியில குன்னம் மயிலம் திண்டிவனம் இந்த பகுதியில வந்து அந்த அளவுக்கு அடர்த்தியில் அடர்த்தி தான், செஞ்சில எல்லாம் அடர்த்தியா தான் இருக்கிறாங்க. அந்த தர்மபுரியில இருக்கக்கூடிய அடர்த்தியும் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய அடர்த்தியும் சோளிங்கர் இந்த பகுதியில் அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அடர்த்தியும் இங்க கிடையாது. கும்மிடி பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அடர்த்தி அளவு தான் இங்க இருக்கும், அடுத்த லெவல தான் அடர்த்தி இருக்கும், நல்ல அடர்த்தி தான். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து விழுப்புரம் பகுதியில் உள்ள 40% 50% 40-50%னா 20% ஓட்டு தான் வருது, அதை வச்சு எப்படி வெற்றி பெறதுக்கு போக முடியும்? வெற்றி வாய்ப்புங்கிறது திமுக அணிக்கு தான் பிரகாசமா இருக்கு, தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல ஸ்வீட் பண்ணாங்க, சட்டமன்றத்துல ஜெயித்தாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க, அதிகார பலம் அவங்க கையில இருக்குது, கூட்டணி இன்டாக்டா இருக்குது. சோ வன்னியர்ல கணிசமான அளவு வாக்கெடுத்து அவங்க வந்து திமுக மற்ற ஜாதி வாக்குகளையும் எடுத்து வெற்றி பெறுவாங்க. அண்ணா திமுக பொறுத்தளவுல அவங்களும் வன்னியர் ஓட்டுக்கு தான் களத்துல நிற்கிறாங்க, ரெண்டாவது இடம் அண்ணா திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அதை நான் பாமகவுக்கு கொடுக்க நான் தயாரில்லை, மற்றவங்க ரெண்டாவது இடத்த பாமக கொடுக்குறாங்க, ரெண்டாவது விட அதிமுகவுக்கு வரதுதான் வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன். காரணம் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, சிவி சண்முகம் லோக்கல் லீடரு, வீரமணி லோக்கல் லீடரு, செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில பாமகவோட செல்வாக்கே 10-12% தான். அப்படி இருக்கும்போது வந்து அதிமுக 12% கீழே எல்லாம் போகாது. சோ ரெண்டாவது இடம் வந்து அதிமுகவுக்கு தான். விழுப்புரம் பகுதியில ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில பாமக ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம், அதுவும் போதாதுன்னு தான் நான் கருதுறேன். நாம் தமிழர் எந்த வாக்குகளை எடுக்காங்கிறத பார்க்கணும். நாம் தமிழர் வந்து எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா, பாமக எதிர்ப்புல திருமாவளவன் கேட்லிஸ்ட் போல்சாட்டு திமுகவுக்கு போன வாக்குல வந்து திருமாவளவனுக்கு சீட் இல்ல கொடுக்கல அது இதுன்னு சொல்லி அந்த வாக்குல ஒரு டார்கெட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்னு வந்து தமிழர்னா தான் ஜெயிக்க முடியும், ஒரு ஜாதியால ஜெயிக்க முடியாதுன்னு பாமக நாம் தமிழரும் வெற்றியை ஒன்னும் காட்டல, பெர்சன்டேஜ் தான் காட்டிட்டு இருக்காங்க. பட் அவங்க சொல்றது வந்து ஒரு ஜாதியாட்ட ஜெயிக்க முடியாதுன்னு பாமகவையும் டார்கெட் பண்ணி வன்னியர்களை தமிழரா ஓட்டு போடுங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க எடுப்பாங்க. குறிப்பா அவங்களுக்கு வந்து எதிர்மறையா ஓட்டு எடுத்த கிறிஸ்தவ முஸ்லீம் திமுக கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்மறையா வாக்களிச்ச கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களும் பரைய சமூக வாக்களும் எந்த அளவுக்கு கூடுதலா அவங்க எடுக்க முடியுங்கிறதா அவங்களுக்குள்ள வளர்ச்சி வேகத்துல இருக்கு. நான் அதை ஒண்ணு கண்டிப்பா சொல்லல, எனக்கு கிரவுண்ட்ல உள்ள என் ஃப்ரெண்டு பிரசாந்த் கிரவுண்ட்ல இருக்கிறாரு, ரிஷி கிரவுண்ட்ல இது பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜெயந்தன் கல்லர் கிரவுண்ட்ல இருக்கிறாரு, மற்றும் பத்திரிகை நிருபர்கள் சில நண்பர்கள் கிரவுண்ட்ல இருந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட அடுத்த நெக்ஸ்ட் வீக் தான் ஓரளவு நான் தெளிவான பிறகு தான் நான் ரிசல்ட்டை சொல்ல முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது சரியா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், நியர்பை ட்ரூத் இருக்கணும், மற்றவங்க ப்ரிடிக்ஷனோட நம்ம மற்றவங்க 70 மார்க் வாங்கினா நம்ம 80 மார்க்காவது வாங்கிடணும், அந்த அளவு அக்கறையோடும் கவனமாட்டும் ப்ரிடிக்ட் பண்ணுங்கிற அடிப்படையில தான் கட்சிகளை பற்றிய பார்வையை வச்சிருக்கேன். தவிர ப்ரெடிக்ஷனை வந்து அடுத்த கட்டம் நான் சொல்றேன், அடுத்த நிகழ்ச்சியில ப்ரெடிக்ஷனை என்னால நான் கிளியர் ஆயிட்டோம்னா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். நிச்சயமா சார், இன்னொரு வீடியோல ரொம்ப சீக்கிரமாவே சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.
ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.